Instruments that record, analyze, summarize, organize, debate, and expand information so that are illustrated, non illustrated, hardbound, paper, and non jacketed, with forward introduction, table of contents, syntax that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement, and the education of the human brain through the sensory route of vision. Sometimes touch. என்னன்னு உங்களுக்கு புரியலையா இது வந்து நண்பன் படத்தில் நண்பன் படத்தில் விஜய் வந்து புக்கு புக்கில் இருக்க டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு டெஃபினஷன் சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் ஓகே இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ஹலோ ஒன் இட்ஸ் ஐ தமிழன் த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் வந்திருந்து அது என்ன தவலப்பர் தவலப்பர்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா உண்மையிலேயே உண்மையிலே நீங்க வந்து ஒரு டெவலப்பர் தானா அப்படிங்கிற கொஷிக்க ஆரம்பிச்சாங்க கடுப்பாக இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு எஸ்பெனேஷன் கொடுத்து விடலாமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன் ரொம்பவே ஸ்பீடா பேசுவேன் அது சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது இட்ஸ் அப் டு அதனால எனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது யாரோ ஒரு தனி நபருக்கு வந்து நான் பேசுறது பிடிக்கலாம் போக முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் சே ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ரொம்ப நாளாக நம்மளோட சேனல் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போறது சொல்லிருந்தேன் அதுக்கு உங்களுக்கு பத்து நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் அது மட்டும் கிடையாது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறதுல நினைத்து அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி க்ரஷ் அண்ட் பிளாக் பண்ண போறதோ இல்ல ஏதோ க்ரஷ் ரிலேட்டடா இல்ல இல்ல அதெல்லாம் வேற ஒரு விஷயம் அதுவும் டேட்டாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கடவுள்

நிறைய பேர் அடிக்கடி சொல்கிறது ப்ரோ நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பேசுகிறது கேட்கும்போது ஆர்ஜே பாலாஜி மாதிரியே இருக்குது தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஓகே சம்டைம்ஸ் அது பார்க்கும்போது ஓ வாசம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஸோ ஒய் நாட்டுமையா பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கு அதுக்காக மட்டும் கிடையாது சில பேருக்கு வந்து பாட்காஸ்ட் நான் பேசுறது கேட்கறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க என்ன எனக்கு நான் பேசுறது கேட்கும்போது காதலு ரத்தம் வந்தாலும் சிலருக்கு என் அதுனா வரும் இன்ப தேன் வந்து காது ஐ மீன் சாரி இது ஏன் காதலிலே அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபைன் யாராருக்கு தேன் வருதோ யார் கிரேன் வந்து தூக்கிடு போதோ அதான் ஒரு சில இருக்குது பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன தெரியுமா என்னோட லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ணியிருக்கேன் லைக் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஓகே ஃபைனா என்ன நான் சின்ன வயசில் நான் வந்து படிச்சிருக்கேன் லைக் ஒரு காலத்தில் கிளாஸ் டாப்பராக இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நான் நல்லா பண்ணேன் நான் கோகோ காம்படிஷன் போயிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஜம்பிங் ரன்னிங் ஃபயரிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் கேமிங் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமிங் அதுக்கப்புறம் ஹேக்கிங் இப்படி இப்படி சொல்லி சில விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் சிஷயங்கள் அது இப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன நான் எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணாலும் நான் இது வரைக்கும் என்னோட இன்கமாக வெளியில் சொன்னது கிடையாது ரீசன் தெரியுமா ஒரு தர் நான் பண்ணுற அப்படியே அதே விஷயத்தை திருப்பி பண்ணிவிட்டு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன் நானும் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு இவருக்கு இவ்வளோ காசு கிடைக்குது யார் கேட்டாலும் முப்பத்தஞ்சுன்னு தான் சொல்கிறான் உனக்கு மட்டும் அப்புறம் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூவை வச்சு கம்பேர் பண்ணி அவங்கள அவங்களே டீஜெனரேட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா என்னோட இன்கம் சொல்கிறது கிடையாது பட் இருந்தாலும் இப்போ சில பேர் வந்து ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ரெண்டு மூணு வாட்டி நம்மளோட சேனல் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ப்ரோ உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ப்ரோ உங்களை நான் பார்க்குறேன் ப்ரோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ண பண்ணாங்க ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பத்தி தான் த பெட்டர் மீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நான் வந்து சில விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ இந்த உலகம் இருக்குல்ல உலகத்தில் வந்து நம்மளை வந்து நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே உனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது உன் பக்கத்தில் இருக்க பையனுக்கு இவ்வளோ மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட் பெஞ்சில் இருக்க பையனுக்கு இவ்வளோ மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இருந்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ கண்டிப்பாக எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன தான் நீ ஏன் என்ன பார்த்து தாக்கி தாக்கி பேசுகிற அப்படிங்கிறத கேட்பாங்க இது ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் நான் திருப்பி ஒரு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்போ கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே ஃபஸ்ட் எடுத்துருக்கு எல்லா காலேஜில் நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் எப்படி தான் நடக்குது நினைக்கிறேன் ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் அப்போ தான் என்ன வந்து சொல்லுவாங்க ஒரு பொண்ணு ஒன்று ஓவர் டேக் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டி நான் திட்டு திட்டு திட்டுன்னு சொல்லி கிளி கிளின்னு கிளிப்பாங்க இது எப்பவுமே நடந்துருக்கும் சின்ன வயசுலாம் கிட்ட எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டில் ஆரம்பிச்சு எயித்து வரைக்கும் இதே நடந்தான் எனக்கு சம கடுப்பாக இருக்கும் ஏன்னா அதை நம்மளும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கும் ஒரு ஃபஸ்ட் ரேங்க்ல செகண்ட் ஆண்டில் என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோட ஃபுல் கோல் என்ன ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்துட்டு இருக்கும் காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வேலை பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன நீ ஃபெயில் ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ரியலைஸ் பண்ண முடியும் ஆனால் நிறைய விஷயம் நம்ம வச்சிருப்போம் நிறைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்போம் அந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் வாழ்க்கை யூஸ் ஆகாம போயிரும் இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல பேசத்தான் போகிறேன் ஸோ எல்லாத்தையும் கிளியாக கேட்டுகிட்டே இருந்துக்கோங்க ஃபைன் இப்படிலாம் இருந்துட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில் ஒரு டைம் நான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம எதுக்காக இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்து ஃபுல்லாக இருந்து படிக்கணும் நம்ம எல்லா டைமும் வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு மார்க் எடுக்கிறோம் அந்த மார்க் எடுக்கும் போது இருந்து திட்டு தான் வருது இந்ததுனால நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது நம்மளால் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக விட்டுட்டு ஐம் லைக் புக்ஸ் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சைடில் இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் லைக் சைடில் இருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்நெட்டில் பற்ற படிக்கிறது இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் புரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது பார்த்து பார்த்து மற்றவங்கள்ட்ட கேட்டு படிக்கிறது இல்லாட்டி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு படிக்கிறது இந்த மாதிரி பார்த்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிணா புதுசாக நிறைய விஷயங்களில் லேர்ன் பண்ணேன் அந்த மாதிரி லேர்ன் பண்ண விஷயங்கள் இந்த கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள்லாம் அப்படி தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஓர்த் த கோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு நான் அந்தளவுக்கு நான் புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத காரணத்தினால் என்கிட்ட நிறைய டைம் இருந்துச்சு ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நான் என்னென்ன மற்ற விஷயங்கள லேர்ன் பண்ணிட்டேன் சரி இப்போ இதெல்லாம் பற்றி நான் பேச வரதில்லை பட் என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் சம்டைஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவோம் ஓ மை காட் லைக் இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் என்னோட ஹைட்டாக இருக்கான் இவன் என்னோட ஒயிட்டாக இருக்கான் இவன் என்னோட எல்லா விஷயத்தையும் பெட்டராக பண்ணா இவனோட ஸ்பீடாக ஓடுறான் இவனோட ஃபோர் பெட்டரா விளையாடுறான் இவன் வந்து பப்ஜி வந்து வெறித்தன விளையாடிட்டு இருக்கு எனக்கு பப்ஜினா என்னன்னே தெரியாதே அப்படின்னா நான் சொல்லி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து வெறி இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரீம்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ப்ரோ உங்களோட அரினா பாயிண்ட்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிறதான்னு கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்ஃபேக்ட் விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே அதுதான் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் விளையாடுறீங்க இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்க இப்போ ஒருத்த வந்து சொல்கிறேன் நீ பாட்டு பாடிட்டு இருக்கலாம் அந்த பாட்டு பாடுறேன்னா உனக்கு பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இருக்குது நீ எதுக்கு பாட்டு பாடுற நீ வேஸ்ட் நீ இருக்கிறதே வேஸ்ட் ஏன் நம்ம பாடுறதுனால பத்து பைசா கிடைக்கிறதுனால தான் நம்ம பாடணுமா இல்லாடி பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கட்டாக என்ன நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ரைட்ஸ் இருக்கா இல்லை இன்ஃபேக்ட் இருக்குது இந்தியாவில் வந்து ரைட் டு டூ எனி ரைட் டு டூ எக்ஸ்பிரஷன் லைக் ஃப்ரீ ரைட் ஆஃப் ரைட் டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம் ஆம் நாட் ரெடி ஃபெமிலியர் வித் இந்தியன் ட்ரால்ஸ் எட் ஸோ அந்த விஷயம் என்னன்னா நம்ம என்ன விஷயம் நமக்கு பிடிச்சி இருக்கோ அத பண்றது நம்ம கிட்ட ஃப்ரீடம் இருக்கு இந்த நாட்டில சோ நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஃபேக்ட் இப்போ இது எல்லாமே இருக்கும்போது நம்ம கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரல இப்போ என்ன திரும்ப கம்பெரிஷன் ஷார்ட்டாக ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட முடிச்சிட்டால் அந்த வீடியோ முடிச்சிட்டு ஆல்ரெடி சிக்ஸ் மினிட்ஸ் போயிடுச்சு நினைக்கிறேன் பட் திங்க்ஸ்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு போறீங்க படம் பார்க்குறதுக்கு போகிறீங்க நீ ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லோ அண்ட் மிடில் கிளாஸ் பர்சன் உள்ள போகிறீங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்படுத்து பாட்டு ஒரு ஐநூறுவா கலெக்ட் பண்ணி நீங்களும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிருக்கீங்க அப்போ அது என்ன நடக்கிறேன் ஏதோ ஒரு பயமான போய் இடிச்சிட்டிங்க லைக் நீங்களோ அப்படி கேஷ்லாம் போகும்போது ஒரு அடிச்சிட்டிங்க அவன் கையில் வச்சிருந்த காஃபி கேள்வி அவர் ரிச் காய் அவன் பற்றி டே டே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கிளி கிளி இங்கிலீஷ் ஒன்ன மாதிரி பட்ட லோ க்ளாஸ் பசங்களாம் உள்ள விடும்போது தாண்டா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேருந்து மனசுடஞ்சு போய் எல்லாரும் நம்மளை சுற்றி பார்க்கும்போது ஒரு மாதிரி அவமானம் தாங்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து வெளியில் வருவோம் தெரியுமா ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பான விஷயம் சரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா எங்கே போனாலும் ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிடுவீங்க ஒரு டீ கடையில் வந்து போகும்போது கண்டிப்பாக அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது எதுக்கு தெரியுமா எந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ ஒருத்தன் வந்து பத்தாயிரம் வாங்குறனா பத்தாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள மதிப்பு அவங்க கொடுப்பாங்க இப்போ ஒருத்தன் வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க ரொம்ப ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க ஓ இவர் டாக்டர்ப்பா இவரு நம்ம ஒரு காண்டாக்ட் லிஸ்ட்டில் வச்சிருந்தோன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம போதே போதே தேவைப்படும் ஹெல்ப் வாங்கிக்கலாம் ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது ஹாய் சார் பாய் சார் ஹாய் சார் பாய் சார் ஒரு பத்தாயிரம் வாங்கிறோம் டே வட இருந்துக்கடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு சொசைட்டியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கேன் நான் நேரில் பார்த்துருக்கேன் நான் இன்ஃபேக்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி சட்டில் சிங்லாம் நான் அப்போ அனலைஸ் பண்ணுறது உண்டு இப்போ இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட எவங்க கிட்ட காசு இருக்குதோ அவன் தான் ஹை கிளாஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரக்கூடாது தான் நான் வந்து எவ்வளோ என்னோட பேங்கில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் போடுறது கிடையாது நம்ம வந்து ஐஸ்கிரீம் போடும் ஸ்நாக்ஸ் போடும் சாக்லேட்ஸ் போடும் பார்த்து இதெல்லாம் தாண்டி நான் டெய்லி என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் போட்டு அடுத்தவங்களை வெறுப்புத்திர போட்டுருக்கேன் நான் பார்த்துக்கலாமே இல்லை வந்து லைக் பேசிக் நீட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயத்த போட்டுருக்கேன் இல்லவே இல்லை ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் ஆக்சுவலான கான்செப்ட் சரி இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கீங்க அவங்கள அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி இருந்துரும் அதுதான் தப்பான விஷயம் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேசுகிறதுக்குன்னு சொல்லி சில ரைட்ஸ் இருக்குது உங்களால் பேச முடியும் இன்ஃபேக்ட் உங்களால் எதுக்காக பேச முடியும் இப்போ நீங்க ஒரு போர் ஃபேமிலி பிறந்திருக்கீங்க அவன் ரிச் ஃபேமிலியில் பிறந்திருக்கான் அது ரெண்டுக்கும் என்ன விஷயம் தெரியுமா அதை உங்களால சூஸ் பண்ண முடியாது அவனாலும் சூஸ் பண்ண முடியாது எந்த ஃபேமிலியில் பிறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே சூஸ் பண்ண முடியாது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களால மிஸ்யூஸ் பண்ணணும் இல்லை மிஸ்ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விஷயம் கிடையாது இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த லோ கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் வந்து உங்க வீட்டில் வந்து மாடுதான் வளர்க்குறாங்க அப்படி இருந்தாலும் உங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா மாடு மேய்க்க தெரியும் இட்ஸ் ஸ்கில் ஒரு மாடை சும்மா இருந்து மாட்டெல்லாம் ஓட்ட முடியாது இட்ஸ் ஸ்கில் உங்களுக்கு வயல் உள்ளதுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு பால் கறக்க தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு பால் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சிருக்கலாம் உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ என்ன ஸ்கில் வேணும் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம் அந்த பையனுக்கு வந்து என்ன காசு இருந்தாலும் அவங்ககிட்ட எதுவும் பண்ண தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒரு நல்ல படிச்சவங்களா இருந்திருக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு பின்னாடி ஒரு நூறு சர்டிஃபிகேட்ஸ் இருந்திருக்கலாம் அது அவங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது இல்லடா அடி நீ எது பற்றி ஐ மீன் லைக் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட நீ எப்படி வந்து என்ன வந்து லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் எப்படி என்ன வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் பிகாஸ் உங்ககிட்ட காசு இருக்குது என்கிட்ட காசு இல்லை அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னோட பெட்டராக இருக்கீங்க வேறு எல்லா விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை விட நான் நல்லாவே போனேன் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கேன் ஸ்டேட் ஃபஸ்ட் கிட்டத்தட்ட சொல்ல முடியாது ஊர் ஃபஸ்ட் அக்சுவலி எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் நானூற்றி தொண்ணூற்றி செல்ற மார்க் எடுத்திருக்கேன் அது மட்டும் கிடையாது நான் வந்து ஒரு அத்லிட்டாக இருந்த ஒரு காலத்தில் அதில் என்னால் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்ஸ் இத்தனை செகண்ட்ஸில் ஓட முடியும் நான் ஒரு லாங் ஜம்பராக இருந்திருக்கேன் என்னால் வந்து இத்தனை மீட்டர்ஸ் வந்து ஜம்ப் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது எனக்கு இத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் இந்த காலத்தில் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இப்படி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இதில் எல்லாமே நான் பண்ணிருக்கேன் இதை தாண்டி காசு மட்டும் தான் என்னோட உங்ககிட்ட அதிகமாக இருக்குது வேறு வேறு என்ன விஷயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையோ நீங்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து ஒரு கிளாப்ஸ் கேட்கும் கண்டிப்பாக ஒரு கிளாப்ஸ் கேட்கும் அது மட்டும் கிடையாது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க புரியுதுல அதுவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லை இது வந்து நான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை பட் ஒரு இமேஜினரியான ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லவே வரல பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட கிட்டே எப்பவுமே இருக்கும் இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டு எடுத்துக்கோங்களா இப்போ நிறைய பேர் வந்து சில பேர் கம்பேர் பண்ணுறீங்களா தமிழன் கிட்ட ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து பெரிய கம்ப்யூட்டர் இருக்கலாம் இது எனக்கு பிடிக்கும் நான் இதை வச்சிருக்கேன் பட் உங்கள்

உங்களோட பெட்டர் வெர்ஷனா உங்களால் மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாராலையுமே இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் அத்லிட்டாக இருந்தேன் கிட்டத்தட்ட டென் நைன் என்னோட சர்ட்டிஃபிகேட்டாக டென் நைன் இருந்துச்சு பட் அதுக்கு அந்த டைமிங் ஆக்சுவலாக மறந்து போயிட்டேன் அது டென் நைன் கிடையாது டென் நைன் கீழே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஓகே நான் டென் நைனே சொல்லிக்கிறேன் என்னால் இன்றைக்கி டென் நயன் ஓட முடியாது ஸோ இந்த தமிழன் பழைய தமிழனை கம்பேர் பண்ணும்போது அந்த டைமில் தமிழனே கிடையாது அது ஒரு விஷயம் பட் திங்க சொல்லி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னோட பெட்டர் வேர்ஷனாக இல்லை தான் ஆக்சுவலான ஃபேக்ட் அண்ட் ஐ ஆம் அக்ரீங் இட் என்னால் வந்து இப்போது டென் நைன் ஓட முடியாது என்னால் இப்போ சிக்ஸ் எயிட்டி ஜம்ப் பண்ண முடியாது தட்ஸ் மீ எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நான் பெட்டர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தமிழன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் கிடையாது அந்த தமிழன் கிட்ட ஆர் ஜிபில் எதுவுமே கிடையாது அந்த தமிழனுக்கு ஃபோர் விளையாட தெரியாது அந்த தமிழனுக்கு ஏபெக்ஸ் விளையாட தெரியாது அந்த தமிழனுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஃபைவர்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த தமிழனுக்கு ஸ்ட்ரீம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம் ஸோ உங்களோட பழைய செல்ஃபை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கூட லைக் உங்களோட பழைய செல்ஃபை கூட நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தாலும் நீங்கள் சில விஷயங்கள் உங்களால் லோவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும் சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க பெட்டராக வந்திருப்பீங்க புரியுதா டெய்லி நீங்கள் கண்டிப்பாக அன்கான்ஷியஸாகவும் சப் கான்ஷியஸாவோ சில விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க எப்பவுமே உங்களோட செல்ஃப் வந்து நீங்கள் பெட்டராக 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 தான் போயிட்டே இருப்பீங்க அண்ட் எப்போவுமே நாட்கள் போக போக உங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் உங்களோட பர்சனாலிட்டி உங்களோட எல்லா விஷயங்களும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பவும் என்ன பண்ணாதீங்க தெரியுமா யாரோ ஒருத்தவங்களை வச்சு அவங்கள பார்த்து அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க இப்போது நான் சொல்கிறேன் நான் எப்போமே ஒருத்தனை பார்த்துக்கிட்டேன் இவன் கிட்ட நல்ல காச்ட்லியான பைக் இருக்குது இவனோட பெட்டர் அப்படிங்கிற நான் நினச்சது கிடையாது ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டரில் லைக் எனக்கு கம்ப்யூட்டர் தான் எல்லாமே எனக்கு பைக் எல்லாமே கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சொசைட்டியில் ஒரு விஷயத்த இதுதான் இருந்தால் தான் நீ மனுஷன் இப்போது டிகிரி இருந்தால் தான் நீ ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி ஹூமன் ஹூமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி என்கிட்ட டிகிரி கிடையாது என்னோட காலேஜில் தான் இன்னொரு டிகிரி இருக்க நான் கோர்ஸ் தான் உண்மை தான் பட் ஃபைபரில் இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் இப்போ என்ன பண்ணுறது கிடையாது நான் நான் எங்கேயுமே சர்டிஃபிகேட் எனக்கு காட்டணும் அப்படிங்கிற நிலம வந்து கிடையாது பிகாஸ் ஐ நோ ஃபார் ஃபேக்ட் நான் எந்த ஒரு கம்பெனிக்கும் கீழே போயிருந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அண்ட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் இட் அண்ட் எனக்கு இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எடுத்து நான் ஒரு சாய்ஸ் எடுத்து நானே டிசைட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் நான் என்னோட விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே ஒரு சாய்ஸ் இருக்கும் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட பழைய செல்ஃபை விட நீங்கள் பெட்டராக பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன் வித் அட் பீங் சேட் இந்த மாதிரி ஒரு பார்ட் ஐ மீன் லைக் ஒரு பாட் ஆஃப் ஸ்பேலிஸ்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன் அண்ட் ரொம்பவே ஹீட்டாக தான் இருக்குது வித் அட் பீங் சேட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் பை ஃப்ரம் ஐத்தம் லன் பை ஹவ் ஃபன் அண்ட் டேக் கேர்